வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனோம்னா பரிதாபங்கள் சேனல் என்ன பார்க்க போறோம். மது பிரியர்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, அதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. குடிகாரப்போக்கு இதுக்கு வெளி மேடிச்சு கேக் பிள்ளை பர்த்டே வாங்கி கொடுத்துருக்கா? குடிகார புறம்போக்கு கேட்டா. வணக்கம் வணக்கம வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நானும் நல்லா இருக்கேன். ஓ, அந்த கொரோனா டைம்ல பேசினார்ல அப்படியே ஒரு ஆர்வமும் என்றால் அதுதான் அந்த திரைப்படம். என்ன படம் சொல்லலையே சொல்லுங்க. நானும் எந்த படம் சொல்லலையே. அதுதான் அதுதான் நீங்க பேசுனீங்கன்னா நானும் பேசுவேன். என்னால பேச முடியும், உங்களுக்கு மேலையும் பேச முடியும். எல்லாரையும் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி கொரோனாவோட நேரத்துல, இந்த மாதிரி கொரோனா பரவிக்கு இருக்க நேரத்துல மதுக்கடைகள் அவசியமா? மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும். கருப்பு கலர் கொடியை ஏத்தி போராட்டம் நடத்துறா. எனது கொடி இல்லையா? கார்பேஜ் பேக் தான் கிடந்துச்சு. வழி இல்லையா? கடையை திறக்க மாட்டானுங்க. கொடி வாழ்க. இது ஐயோ, மதுக்கடைகளை மூடுங்க, மூடுங்க. எல்லா கடைகளையும் மூட சொல்லியாச்சா? கால வரையறையின்றி மூட சொல்லியாச்சா? ஆமா, திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? கால வரையின்ற இல்ல, இந்த குவாரண்டைன் முடிவு வரைக்கும் திறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவர் போட்டுட்டாரு. கயிறு கட்டி மேல இருந்து குதிச்சு பின்னாடி வழியா கீழே விழுகணும். இதுதான் அந்த படத்துல அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிட்டாரு. நாங்கள் அந்த படத்திலே அங்கிருந்து அதை நான் குதிக்கும் பொழுது அந்த இடத்துல கால் அடிபட்டுருச்சு, கால் முறிஞ்சு போயிடுச்சு. இதனாலேயே நாங்கள் அந்த திரைப்படத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதாக. இந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க. சவுண்ட் வந்து ஏதோ ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆகவில்லை, நான் தான் மிமிக்ரி செய்தேன். ரகுவரன் அவர்களை போட்டு மிமிக்ரி செய்வேன். என்னால் மிமிக்ரி செய்வேன். திருப்பி ஸ்டக் உண்மையிலே ஆகிவிட்டது. இந்த முறை நான் மிமிக்ரி செய்யவில்லை. காலையில 5 மணில இருந்து காலை எடுக்கணும். மாட்டுக்கு குடுத்துக்கிறீக்கா? பாத்தீங்களே, போட்டு
ஆன்லைன்ல வரப்போது பாருங்க, ஆன்லைன்ல எல்லாம் வரப்போது நீங்க பாத்துட்டு வந்துருச்சேன். ஆன்லைன்ல ஒன் ஹவர்ல வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்றாங்க. ஹோம் டெலிவரி அஞ்சு மாதிரி நம்ம வந்து இது பண்ண முடியும். அப்படித்தாங்க சொன்னாங்க. சுகங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க எப்படி சொல்லிவிட்டீங்க? ஹோம் டெலிவரி நம்ம ஊர் சும்மாவே கிடையாது. எல்லாம் வந்துருச்சுன்னு இப்ப அவசரமா ஏத்தி என்ன சொல்லி கிடைக்குதுல கிடைக்குமா? கிடைக்காதுல்ல பொத்திக்கு நில்றா. சரி இப்ப நான் ஒண்ணு செய்யறேன் சார். காதல விசை அடிப்பேன். காதல் அடிப்பேன். சமையல் கொரோனா வந்த டைம்ல போயிட்டு இப்படி கடையை திறந்து கூட்டமா கூடுறாங்க. எங்க கேக்குறாங்க என்ன சொல்றது? எல்லாரும் குடிக்க அடிமை ஆயிட்டாங்க. வேற வழி இல்ல. சாதாரண கூட்டம் இப்ப கொரோனா வேற இருக்கு. 2 கிலோமீட்டர் கியூல வேற நிக்கணும். கத்திரி வெயில் யோசிச்சு பாருங்களா மாப்பிள. சென்னையை தவிர வேற எல்லா இடத்துலயும் திறந்திருக்காங்க. சென்னை காரங்கில எல்லாம் வெறும் பேத்த நினைக்காதீங்க. இன்னும் 2 நாள் போகட்டும். இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம். ஒரு நாள் தாங்க மாட்டோமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடைக்கு போகணும். ஒரு கடைக்கு நீ, ஒரு கடைக்கு இவன், ஒரு கடைக்கு. முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மது கடைகளையும் மூட சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் போச்சு. கை நடுக்கமா இருக்கு. எடுக்க வேண்டும் என்றால் நான் சில திரைப்படங்களை நன்றாக எடுத்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். அந்த திரைப்படத்திலே உதாரணம் நீங்க பண்ணிட்டீங்க. போக கூடாது, போக கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. அபூர்வ சகோதரர், நீங்க எல்லாருமே அபூர்வ சகோதரர்களையே கேட்கிறீர்கள். அந்த சகோதரர்களை தவிர வேறு சில சகோதரர்களுடன் விளையாடும் பொழுது நான் செய்த சில விஷயங்களை நான் இந்த தருணத்திலே தெரிவிக்க காட்ட, அந்த திறமைகளை காட்ட ஆசைப்படுகிறேன். அதோட ஒன்றாக சொல்ல வேண்டும் என்றால், நான் சிறு வயதிலே கண்ணை கசக்குவது போல இப்படி, ஆனால் நான் கண்ணை இப்படி செய்யாமலே இதை செய்ய முடியும். பயக்கமாக இருக்கிறதா? எப்படி இருக்கு? அதை நான் சரி செய்ய முடியும். அதன் பிறகு ரெஸ்லிங் பார்க்கும் பொழுது அண்டர்டேக்கர் இப்படி, இதை வந்து நான் எதுவுமே யோசிக்கவில்லை. அவரை பார்த்தேன், இப்படி செய்தேன். இதற்கு நான் வந்து இதை நான் பிராக்டிஸ் கூட பண்ணலாங்கிறது உண்மை. அவை உண்மை. அண்ட் நாக்காட மூக்கை என்னால் தொட முடியும். நீங்கள் இல்ல திரு அஜய் சாயுத பாதி அவர்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி நாக்கால் மூக்கை தொட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் தொட்ட காலம் என்பது வேறு. இன்று நீங்கள் நாக்கால் மூக்கை தொட வேண்டிய காலம் என்பது இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. சென்னை தவிர மற்ற இடங்களில் மதுக்கடை திறக்கப்பட்டதால் மதுப்பிரியர்கள் குசியாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கிளம்புறேன் பேசிக்கோங்க. சரக்கு
பரிதாபங்கள் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுதந்திர பறவை சுதந்திர பறவையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இயந்திர பறவையையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. எல்லாம் பேதபதி உங்களுக்கு வந்து எந்த கோபம் எதுவும் இல்லையே? நான் ரொம்ப போர் அடிச்சுட்டோம். மிகவும் சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா உங்களை நான் பேச விடலையோன்ற சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப கூட என்ன பேச வரீங்கன்றத நான் கேட்காம போயிட்டனோ, அது வந்து நீங்க சொல்லவே முடியாம போயிருச்சோ அப்படிங்கிற கவலை. அதாவது என்னுள் இருக்கக்கூடிய மின்சோகம் என்னை கடந்து செல்லும் வார்த்தைகளுக்கு இணங்க வேடிச்சோர் நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிட்டு விக்ரம் திரைப்படத்திலே அந்த ஆரம்பத்தில் ஒரு ராக்கெட் போக பார்த்திருப்பீங்க எல்லாருமே. அந்த ராக்கெட்ட வாயில செஞ்சது நான் இப்ப நல்லா இருந்துச்சு. இது அந்த கொரோனா டைம்ல நடந்த இது. அப்ப ஏதோ கமல் சாரும் வேற யாரோ ஒருத்தங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆன்லைன்ல பேசுற மாதிரி. அது பார்த்து ஏதோ ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு நான் பாக்கல அவர் என்ன பேசினாரு, மறந்து போச்சு எனக்கும். அது எப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்குல்ல, 3-4 வருஷம் மேல இருக்கும். ஆஹா, உலகத்தையே இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே இருங்கன்னாலும் அடக்க மாட்டேன்றாங்க. ஆனா அது அப்போலாம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி.